சைராம். எந்த மனிதர்களையும் எப்பையும் புண்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. சாயப்பா பேசக்கூடிய கருத்துக்கள் சில மனிதர்களால் கூட அந்த அதிசயத்தை நிகழ்த்துவார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த மனிதர்கள் தான். நம்ம என்னைக்கும் எந்த மனுஷனையும் தள்ளி விடக்கூடாது, அவங்களுடைய அன்பை அலட்சியப்படுத்தக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இருக்கவே கூடாது. இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு சொல்லி பேதம் பிரிக்கக்கூடாது. உயர்வு தாழ்வை என்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் என்னைக்கும் எப்பயுமே கொண்டு வராதிங்க. இது எல்லாமே கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள். ஒரு மனுஷனை ஜாதியை வச்சியோ, அவனோட நிறத்தை வச்சியோ, அந்தஸ்தை வச்சியோ நம்ம வேறுபடுத்தி பார்த்தோம் அப்படின்னா கடவுள் உங்களை என்னைக்கும் அவ்வளோ சுலபமாக தன்னுடைய குழந்தைங்களா ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் எந்த மனுஷனை எந்த காரணத்துக்காக புறக்கணிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்திலையும் அது மாதிரி புறக்கணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சாயப்பா ஏற்படுத்தி தருவார்ன்ற ஒரு பயத்தோடு ஏதாவது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட அந்த சூழ்நிலையை உருவாக்குனாங்கன்னா அதை காதில் வாங்காதீங்க. எந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் தயவு செய்து, தயவு செஞ்சு, திரும்பவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு அவங்க கேட்ட சொன்ன வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக சிந்தியுங்கள், யோசியுங்க. ஏன்னா சாயப்பா வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏராளம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய வார்த்தை கேள்வி என்னன்னா, சாயப்பாவை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் எப்படி நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, அவர் பேசியிருக்காரா உங்ககிட்ட அப்படின்னும் போது, நிச்சயமாக என்கிட்ட அன்னைக்கு விட இன்னைக்கு நிறைய பேசியிருக்காங்க. நிறைய என் ஃபோனை எடுத்தா அவர் தான் என்கிட்ட பேசுகிறார். அந்த அளவுக்கு என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நம்ம சாயப்பா. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மனிதர்கள் இடத்துலையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எங்கேயாவது ஒரு எச்சரிக்கையான விஷயங்கள் எனக்காக எழுதி வைக்கப்பட்ட வாசகம். யார் எழுதுனது? சாயப்பா. இதை செய் அதை செய் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம சாயப்பாவுடைய வார்த்தைகள் மட்டும்தான். எந்தெந்த எண்ணங்களை, உயர்ந்த எண்ணங்களை யார் விதைக்கிறாங்களோ அவங்க நம்ம அவங்க மூலமாக தான் சாயப்பா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னும் போது, நம்ம அவங்க பேசின பேச்சை உதாசீனப்படுத்தலாமா, தள்ளி வைக்கலாமா? என்னோடய லைஃப்பில் சில விஷயங்கள் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நான் ஆரம்பத்தில் இருந்தே வாய் அதிகமாக பேசுவேன். வாய் பேசுகிறத விட காது அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சிருச்சுன்றதுக்காக யாரையும் மட்டம் தட்ட மாட்டேன். எனக்கு தெரியலன்றதுக்காக அவங்கள வந்து இழிவுபடுத்தவும் மாட்டேன். இன்னைக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறோம், நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அடுத்தவங்க சொல்லும்போது அவங்கள அலட்சியப்படுத்துகிறோம். ஏன்னா தெரியாது அப்படின்றத நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம தெரியாதுன்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போன மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், அவமானப்படுற மாதிரி நினச்சிக்கிறோம். தெரியாதுன்னு நினைங்க, நிறைய விஷயங்கள் காதில் வாங்குங்க. ஏன்னா அந்த மனுஷன் மூலமாகவும் சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நமக்கு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் நம் அடிக்கடி மேசில் இருக்கிற விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்குது. சொல்கிறதுக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்தால் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நான் சில இடத்துல திரும்பி பார்க்கும்போது இந்த மனுஷன் அதை சொல்லலைன்னா என்னடா நம்ம நடந்திருக்கோம், என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு திக் திக் திக்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களும் என் வாழ்க்கையில் பெரிய அளவில் நடந்திருக்கும். அந்த அந்த அளவுக்கு சாயப்பா நிறைய விஷயங்கள்
என்னை நிறுத்தி ஓரங்கட்டி என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றத மனிதர்கள் மூலமாக உருவாக்கி தராரு. எத்தனையோ விதமான விஷயங்கள் என்னால் உதாரணமாக சொல்ல முடியும். நான் சாயப்பாவோட வார்த்தைகளை கேட்டு 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 தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு நான் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் அப்படின்னா நான் வாழ்ந்திருக்கேனா இல்லையா, நான் என்னோடய லட்சியத்தை அடைஞ்சிருக்கேனா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் எங்கே விட்டுட்டனோ அப்படின்னு நினச்சி நான் பயந்த காலத்தில் என்னையும் சாயப்பா வந்து வாழ வைக்கிறாரு, என்னையும் செதுக்கிறாரு. செதுக்கினது மட்டும் இல்லை, நிறைய பேரோட அன்பையும் எனக்கு கொடுத்துருக்காருன்னா இதை விட வேறு என்ன வேணும்? அப்போ நிச்சயமாக நம்மளுடைய லட்சியம் 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். அப்போ உங்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றே ஒன்று தான். உங்கள் வீட்டில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பழகக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். அத்தனை பேருடைய விஷயங்களையும் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. உங்களுடைய மனைவி என்ன சொன்னாலும் அதை உடனே அலட்சியப்படுத்தாதீங்க. உனக்கு என்ன தெரியும், நீ கிச்சன் ரூமில் தானே உட்காந்துருக்க, ஊரை பற்றி என்ன தெரியும், உலகத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு எந்த உலக நாட்டு அரசியலை பற்றி தெரியும், என்ன ஆன்மீகத்தை பற்றி தெரியும், என்ன நம்மளை தாண்டி என்ன நம்ம கற்றுருக்கோம், எத்தனை பேரை அன்பால் சம்பாதிச்சிருக்கோம், எதுவும் கிடையாது. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான், தனக்கு தான் பெருசாக எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரியும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு பார்வையிலையும் சில வார்த்தைகளை அலட்சியப்படுத்துவாங்க. இன்றைக்கி நிறைய சாய்ராம் சிங்கிட்ட கேட்ட சொன்னக்கூடிய பதில்கள் எனக்கு நிச்சயமாக கண்ணீரை வர வைக்குது. நான் அப்போவே சொன்னேன் என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட, இந்த வேலையை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, வேலைக்கு போகாமல் இருக்காதீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எதுக்கு மிஸ் பண்ணுறீங்கன்னு. ஆனால் எல்லா இடத்துலையும் என்னோடய பேச்சை மதிக்கவே இல்லை. இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னால் ஆன்சர் பண்ண முடியும்? அப்போது சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதால் கேட்டால் தான் என்ன சொல்லுங்கள். ஏன் அந்தளவு நம்ம வந்து ரொம்ப ஒரு இக்கட்டமான சூழ்நிலையை நம்ம ஏன் உருவாக்கணும்? என்றைக்குமே நம்மளோட சூழ்நிலையை சந்தோஷமாக நம்ம தான் உருவாக்கணும். ஏன்னா நம்மளே சூழ்நிலையை உருவாக்குறோம். சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கே தவிர காலத்துக்கு இல்லை. இதென்ன, காலத்தின் கட்டாயமா இல்லை விதியின் கட்டாயமா? கிட்டத்தட்ட 70%க்கு மேலே நம்ம தான் இந்த சூழ்நிலையை உருவாக்குறோம். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கிறீங்க உங்களால் அப்படின்னு சொல்லி? எத்தனை பேர் என்னால் தோல்வி அடையலை, இன்னொருத்தவங்களால் தான் என் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சது சொல்கிறவங்க? இன்றைக்கி அன்பே சாயில் வந்து நம்ம சில மாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களோட மனநிலையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோல்விக்கு தான் காரணமே இல்லை, தன்னுடைய தோல்விக்கு அடுத்தவர்களே காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மனுஷங்க இன்னைக்கு பொதுநலத்தை பேஸ் பண்ணி வாழலை. தனக்கு நிறைய கிடைக்கணும், மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தின் பேரில் தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிய நேரத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு பதிலை ஏதோ ஒரு மனுஷங்கம் மூலமாக சாய்ப்பா வந்து கொடுப்பாங்க. அதை பற்றி நீங்கள் என்றைக்கும் எப்பையும் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து உங்கள் வீட்டில் உங்களை புறக்கணிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. மனிதர்கள் புறக்கணித்தா கடவுள் உங்களை அரவணைப்பாருன்னு சொல்லுவாங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. யாருமே இல்லாத மனுஷனுக்கு தான் தெய்வம் துணை இருக்கும். எல்லாருமே இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தெய்வம் அந்தளவுக்கு ஒன்று பெருசாக வாரி கொடுக்கறது இல்லை. அப்போது நீங்கள் இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையிலே சொல்கிற பாக்கியவான்கள்,
உங்களுக்கு யாருமே இல்லையா? நீங்கள் கேட்கக்கூடிய புலம்பல்களை கேட்கறதுக்கோ, ஆறுதல் சொல்கிறதுக்கோ, நல் வாழ்க்கையை கொடுக்கறதுக்கோ யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் நல்ல ராக்கெட் வேகத்தில் நீங்கள் வாழ்க்கையில் உயரலாம். எல்லாரும் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் நடக்கலை, கிடைக்கல. ஆனால் யாருமே இல்லாமல் தனிமையில் என்னை விடும்போது தான் எனக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சது. அப்போது திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்றது உண்மையாயிடுச்சா இல்லையா? இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சந்தோஷப்படுங்க. அதை தாண்டி சில விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. எத்தனை பேர் உங்களை தாக்கினாலும் சாயப்பா வந்து உங்களை பெரிய அளவில் உயர்த்துவார்ன்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வாழ்க்கையில் மனசில் வைங்க. என் வாழ்க்கையில் நிறைய பேர் என்னை தாக்குனாங்க, நிறைய பேர் எல்லா பக்கமும் அம்புகள் விட்டு விட்டு எந்த ஒரு அம்பும் எனக்கு வலியை கொடுக்கல. வலியை கொடுக்காத அன்பு வெறும் காகித அன்புகளே, அது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அம்பு விட்டவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு காயத்தை கொடுத்துருக்கோமேன்னு திருப்தி அடைஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது அம்புகள் வெறும் காகித அம்புகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வரக்கூடிய கனமான அம்புகளை காகித அம்புகளை மாத்திர சர்வ சக்தி படைத்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய சாயப்பா மட்டும்தான். இந்த ராமாயணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராமர் அப்படி வந்து வில்லெடுத்து அம்பு விடுவாங்க, அந்த பக்கம் ராவணர் இருப்பார், ரெண்டு அம்பு ஒன்றோட ஒன்றா ஒட்டி உரசி கீழே போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளை சுற்றிலும் 1000 அம்புகள் வரட்டும், 1,000,000 அம்புகளும் வரட்டும், ஆனால் எந்த அம்பும் உங்களை ஒரு இடத்துல கூட தாக்காது, காயப்படுத்தாது, புண்ணாக்காது. அதை தாண்டி உங்களுக்கு அது இடப்பட்ட அத்தனை அம்புகளும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாலைகளாக உங்கள் கழுத்தில் வந்து விடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, யாரும் என் பேச்சை கேட்கல, என் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி, என்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன்னா கடவுள் இவங்களை நம்பி உங்களை அனுப்பலை. இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்கு, மற்றவங்களை நம்பி உங்களை அனுப்பலை, உங்களுக்குன்னு ஒரு தனி திறமையை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்குது. அப்படிப்பட்ட தனித்திறமையான மனுஷங்க தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் நம்ம லைன் வந்து ட்ராக் வந்து மாறி இருக்குது. அப்போ நம்ம பர்ஃபெக்டான ஒரு அன்புமயமாக வெற்றிமயமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழ்ந்தோம். ஆனால் அந்த ட்ராக் வந்து எங்கே மாறி இருக்குது அப்படின்னா, யாரோ வெகு சிலரால் மட்டும்தான் அந்த ட்ராக் வந்து மாறி இருக்கு. அந்த வெகு சிலரை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த வெகு சிலர் நிச்சயமாக உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க, கையை கட்டி நிற்பாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கொடுப்பாங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த வெகு சிலராக தான் காரணமாக இருப்பாங்க. எந்த இடத்துல நீங்கள் தாழ்ந்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உயர்வீங்கன்றத மறந்துடாதீங்க. வீணான கல்லில் தான் ஒரு பில்டிங்க்கு அஸ்திவாரமாக வச்சுருப்பாங்க. அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கருங்கல், அந்த கல், இந்த கல், அது எல்லா கல்லையும் சேர்த்து அதுக்கு மேலே தான் உங்களுக்கு பில்டிங்கை வந்து ஏற்றுவாங்க. அஸ்திவார கற்கள் எல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது, சும்மா ஜல்லி அது இதுதான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எங்கே தாழ்ந்தோமோ அங்கே தான் அந்த பில்டிங்கே பெருமையாக இருக்கும். அப்போ உங்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை, உங்களால் மட்டும்தான் இந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி பிறக்க போகுது. நீங்கள் நினச்சா உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வர முடியும், ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வைக்க முடியும். இதுதான் உண்மை. அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் எப்பையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம வந்து முடிவு பண்ணணும்,
அந்த தெளிவான விஷயத்தை நம்ம ஏன் இன்னமும் முடிவு பண்ணலை அப்படின்னா, நமக்கு அந்த கவலையும் கண்ணீரும் நம்ம கண்களை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே மறைக்குது. ஒரு ரோடில் காரில் போயிட்டுருக்கோம், திடீர்னு மழை தண்ணி அந்த காரோட கண்ணாடியில் படுது, ஓட்டுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என்ன பண்ணுறோம், அந்த மழை தண்ணியை தடுக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து ஆன் பண்ணுறோம். உடனே என்ன பண்ணுது, பாதையை இப்போ தெளிவாக காட்டுது. நம்ம என்ன செய்கிறோம், அந்த மங்கலான இடத்துலையும் நம்ம வேகமாக ஓட்டி கீழே விழுந்துடுறோம், புண்ணாக்கிக்கிறோம். எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லை. தப்பு பண்ணுறது என்னன்னா, அந்த காரோட கண்ணாடியில் ஏகப்பட்ட மழை துளி இருக்கிறதால உங்களுக்கு தெளிவான பாதை கிடைக்கல அப்படின்றதுக்காக உங்களால் கரெக்டான இடத்துல வண்டி ஓட்ட முடியல, அந்த பாதை உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் கீழே விழுறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்கள் வாழ்க்கையில் பாதை நல்லா இருக்கு, அந்த பாதைக்கும் உங்கள் கண்ணுக்கும் இடையில் ஒரு விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை நீங்கள் உணராமல் உண்மை நிலைமையை புரிஞ்சிக்காமல் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதால தான் அந்த பாதையை உங்களால் சரியாக பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியாத அளவில் என்ன மறைக்குது அப்படின்னா, உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், அவங்க பேசின பேச்சுகள், அவங்க கொடுத்த கஷ்ட நஷ்டம், அவங்க உங்கள் வாழ்க்கையில் தடைகள் உண்டு பண்ண விஷயங்கள், இதுதான் உங்களுக்கு பெரிய தடையாக இருக்கே தவிர உங்கள் பாதை என்றைக்கும் எப்பையும் பர்ஃபெக்டாகவே இருக்குது, தெளிவாகவே இருக்குது, நல்ல கிளியரான விஷயமாகவே உங்களுக்கு வந்து இருக்குதுன்றத நீங்கள் மறந்துடாதீங்க. முதல்ல அதற்கு உண்டான வழிகள் என்னவோ அதை நீங்கள் முதல் வேலையாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். புரிஞ்சிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஈஸி இல்லையா. அப்போ இதுதான் நமக்கு பிரச்சனையா, இதை நம்ம தீர்த்திடலாமே அப்படின்னு ஒரு வேகம் உங்களுக்குள்ளே வரும். அந்த வேகத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல உங்களை பற்றி ஒரு விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும். நம்ம இதனால தான் தடைபட்டு இருக்கோம், அப்போ இதை நம்ம எடுக்க என்ன பண்ணலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ஒரு விஷயம் கிடையாது, அந்த பிரார்த்தனையை எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அது பிரார்த்தனையாக நிற்குமே தவிர, எடுத்த உடனே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும். சின்ன சின்ன படிக்கட்டை ஏறினாதான் பெரிய இடத்த நம்ம கடக்க முடியும். நான் நேராக அந்த இடத்துக்கு தான் போவேன் அப்படின்னா எப்படி வந்து இந்த சின்ன இடத்த ஏறாமல் அங்கே போக முடியும். அப்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எங்கேருந்து ஆரம்பிக்குது, அந்த மையம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த மையத்தை நம்ம பார்க்கணும், அங்கே இருந்து நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இடையூறுகள் பண்ணுதுன்றது தான் சாயப்பா கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கணும். அப்போ ஒன்று ரெண்டு பிரார்த்தனை வச்சாவே போதும், அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோதான் வேலையே, இவ்வளோதான் வேலை. இதை தாண்டி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கார் கண்ணாடியில் மழை தண்ணியோ தண்ணீரோ இருந்தால் எப்படி பாதை தெளிவு இல்லாமல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இங்கே பார்க்கப்படுது. அப்போது நம்ம லைஃபை எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் இன்னைக்கு எடுங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு பேப்பரில் எழுதுங்க உங்களை பற்றியான விஷயங்களை. எங்கே நீங்கள் லாக் ஆகிருக்கீங்க, எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு அதை பற்றி டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி செலவு பண்ணுங்கள். சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு காலம் உங்களுக்கு வரும், இதுதான் உண்மை. அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லியாச்சு, இதை செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. பசிச்சா நீங்கள் தான் சாப்பிடணும். எனக்கு பசிக்குது அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. வலிச்சா நான் தான் அனுபவிக்கணும். எனக்கு வலிக்குது, என்னோடய தலைவலியை உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா அப்படின்னா அது கொடுக்கவே முடியாது. அதே தான் இங்கேயும்,
உங்களுக்கு உண்டான உண்மை நிலை தெரிஞ்சிருச்சுனா அதை நீங்கள் தான் சரி பண்ணணும், வேறு யாரும் சரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், எங்கள் வீட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, இவங்க சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, அது இது கடவுளுடைய சப்போர்ட் தவிர எந்த மனிதர்களோட சப்போர்ட்டும் நீங்கள் இல்லாமல் நிச்சயமாக வாழ முடியும் அப்படின்றது தான் உறுதி. எப்பெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன நம்புகிறேனோ அப்போல்லாம் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன நம்பாமல் இன்னொருத்தங்களை நம்பும்போது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி வந்துடுது. இதையும் மனசில் என்றைக்கும் வாழமாக நினச்சிக்கோங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் மற்றவங்களுக்கு நிச்சயமாக இருக்காதுன்றதை நம்புங்க. அன்புன்றது வேற, பாசன்றது வேற, அதை தாண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நோக்கம் அப்படின்றது வேற. எனக்கு ஒரு வேலை தேவைப்படுதுன்னா அது எனக்கு இம்பார்ட்டன்ட். சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரையாரிட்டி பேஸில் அவங்களுக்கு செகண்டரி, உங்களுக்கு ப்ரைமரி. அப்போ நம்ம என்ன செய்யணும், யாராவது ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு தடங்கள் பண்ணாங்கன்னா அது நமக்கு சாதகமாக நினச்சி அதை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தான் போகுது. இல்லைங்க, நான் அதை பண்ணிட்டு தான் இருந்தேன், திடீர்னு இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அதனால் நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, தப்பு ஏன் மேலேயா அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மேலே மட்டும்தான். பசிச்சா நீங்கள் சாப்பிட்றீங்க, வலிச்சா நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ப்ரைமரி இம்பார்ட்டனை அடுத்தவங்க எப்படி வந்து செகண்டரியாக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் சம்மதிக்க முடியும்? அப்போ நீங்கள் பசிச்சதுன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன், உன் பசி அடங்கும்னா உங்கள் சாப்பாடை நீங்கள் மற்றவங்களுக்கு விட்டு கொடுப்பீங்களா? அப்போது நமக்கு எது எதெல்லாம் சாதகமாக இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பாதகமாக வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே மாட்டோம். சாதகமாக இருக்குதா, ஓகே. உழைக்காமல் இருக்கணும்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, ஓகே. ஜோசியக்கார் கூட எங்கேயாவது ஜோசியை பார்த்தீங்கன்னா எந்த ஜோசியக்கார் பரிகாரத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரோ அவரே நம்மளுடைய கடவுளாக நம்ம நினைக்கிறோம். சில ஜோசியக்கார் வந்து ரொம்ப சில விஷயங்களை சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கை என்ன அது இது ஏகப்பட்ட பயத்தை உண்டு பண்ணுவாங்க. அவங்கள நம்ம என்றைக்கும் மதிக்கக்கூட மாட்டோம், அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் வேறு ஒரு ஜோசியக்கார் நீங்கள் வாழ்க்கையில் பயங்கரமாக வருவீங்க, பெரிய வளர்ச்சி அடைவீங்க, சந்தோஷத்தை நிலைநிறுத்துவீங்க. நீங்கள் தான் அது இது அப்படி இப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடனே உச்சி குளிந்துடுறோம், ஆஹா நீ அல்லவா ஜோசியக்காரன் அப்படின்னு 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 100 ரூபா கொடுத்துட்டு வருவோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, சில பேர் அப்படி தான் இருக்காங்க. தனக்கு சாதகமாக வரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேசுனா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப், தனக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டு. இன்றைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வரக்கூடிய சண்டைகளும் இப்படி தான் வந்து நிற்குது. புருஷன் எதிர்பார்க்குறாங்க பொண்டாட்டி எப்பயுமே நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பொண்டாட்டியும் புருஷங்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த இடத்துல உண்மையான விஷயங்கள் நீ அப்படி தான் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த அன்னைக்கு மிகப்பெரிய போர்க்களமாக வீடு மாறிடுது. உண்மையாக இருந்தால் திருத்திக்கலாம், பொய்யா இருந்தால் விட்டுடலாம் அப்படின்ற மனப்பக்குவம் எந்த மனுஷனுக்கும் இன்னமும் வரலை. அந்த மனப்பக்குவத்தை முதல்ல நீங்கள் வரவீங்க. இல்லை அவங்களுக்கு தானே வரணும், அவங்க தானே தப்பு பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருந்ததால தான் இன்னைக்கு இந்த இடத்துலையும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு மூவ் பண்ணாமல் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே இடத்துல உட்காந்துட்டுருக்கிறது வளர்ச்சியா? அடுத்த கட்டத்தை தாண்டது தானே வளர்ச்சி. அப்போது எல்லா இடத்துலையும் எந்த குறைகளை ஆரம்பத்தில் இருந்து சொன்னமோ அதே குறைகளை தொடர்ந்து ஒரு மனுஷங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை தான் சுத்தமாக போர் அடிக்கும். ரெண்டாவது, நமக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதால ஒரு விரக்தியே நமக்கு வந்து உண்டு பண்ணும்.
இப்போ தொடர்ந்து நம்ம மூமெண்ட் ஆகிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாம் உயிருள்ள பொருட்கள், உயிரில்லாத பொருட்கள் இல்லை. ஒரு டிவி வச்சுருக்கோம், வீடு வாங்கின வீடு வந்த நாளில் இருந்து அந்த பொருள் வந்த நாளில் இருந்து அதே இடத்துல தான் இருக்கும். அது வந்து உயிரில்லாத பொருட்கள். நம்மெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள். நம்ம வந்து மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் பெட்டில் படுத்த எந்திரிக்கவே மாட்டாங்க. அது பகலாக இருக்கட்டும், மதியமாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், அப்படி இருக்கவே கூடாது. ஒரு மூமெண்ட் இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குது? அதே மாதிரி ஒரு நகர்வுகள், அடுத்தடுத்த கட்டம், அடுத்தடுத்த வாழ்க்கை, ஒரே மாதிரியான வாழ்க்கை நிச்சயமாக போர் அடிக்கும், சாதனை செய்யவும் முடியாது. உங்கள் அறிவை நிறைய பெருக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு பெருக்கிக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை எல்லாத்தையும் செயல் வடிவமாக பார்க்கணும். நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா மட்டும் பத்தாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகே, அப்டேட் பண்ணிங்க, என்ன பண்ணீங்க? அப்டேட் பண்ணுறதுன்றது வேறு, அதை வாழ்க்கையில் செயல்படுத்துறதுன்றது வேறு. பேச்சளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு உருவமாக வடிவமைச்சு கொடுக்க வேண்டியதில் இருந்தால் தான் அது ஒரு ஜீவனாக உருவாகும்ன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களுடைய கைகளில் தான் இருக்குது எல்லா வித்தைகளும். மனசில் இருக்கக்கூடிய எல்லா வித்தைகளும் கையில் வேலை கொடுத்தாதான், இல்லைன்னா மனசுலேயே தங்கி போயிடும், அது கடைசியில் வெளியிலேயே வராத மாதிரி போயிடும். ஒரு இரும்பு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா துருப்பிடிச்ச மாதிரி, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் செயல்படுத்தாமலே இருந்தால் அது துருப்பிடிச்சிடும், யாருக்கும் உதவாமல் போயிடும். சாய்ப்பா அவங்கள எதுக்கு படைச்சிருக்காங்க அப்படின்னா, பல பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய மனுஷனாக வாழணும், இருக்கணும், நிறைய பேரோட வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மட்டும்தான் சாய்ப்பா வந்து உங்களை படைச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய புலம்பல்களே பெரிய ஒரு புலம்பல்களாக நினச்சி 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 நம்ம வாழ்ந்தோம் வந்தோம் அப்படின்னா, நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம எப்போ எதை நோக்கி நம்ம போகிறதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் இதே இடத்துல உட்காந்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக உட்காருங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்த துவங்குங்க. முதல்ல என்ன தேவை அப்படின்றத நீங்கள் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த தேவைகள் மட்டும் இருந்தால் பத்தாது, அது எங்கே இருந்து ஆரம்பிக்கலான்ற ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பல பேர்கிட்ட ஐடியா கேளுங்க, ஆனால் எடுக்கிற முடிவு உங்களோட தான் இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை கொளுத்தி போட்டுருவேன், அதுக்கப்புறம் அப்படி அப்படியே விட்டுருவேன். சில பேர் வந்து எஸ் சொல்லுவாங்க, சில பேர் நோன்னு சொல்லுவாங்க. அதில் என் மனசுக்கு எது எஸ்ன்னு படுதோ, என்னுடைய மனசுக்கு எது நோனுப்படுதோ அதில் நான் தெளிவாக இருப்பேன். நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? ஒருத்தவங்க இது சரி அப்படின்னாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசிட்டா போதும், அது சரின்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. இது தப்பு அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரம் போதும், அது தப்புன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுடைய புத்தியை நமக்கே சொந்தம் இல்லாத மாதிரி, நம்ம புத்தியை அடுத்தவங்களுக்கு சொந்தமாக ஆக்கக்கூடிய சகல வித்தைகளும் நம்ம பண்ணிடுவோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? விருப்பப்பட்ட மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் அடுத்தவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம அதனால் என்ன சந்தோஷத்தை நம்ம அடைவோம், எப்படி நம்ம எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்? இது எல்லாத்திற்கும் ஒரு முடிவை நீங்கள் தான் கட்டணும். எல்லாமே உங்களுடைய கையில். சாய்ப்பா ஒவ்வொரு மனுஷங்களையும் உயர்த்தணும், வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கணும்னு போராடிக்கிட்டே இருக்காங்க. உங்க கர்மாக்களை குறைக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்ப அந்த கர்மாக்களை குறைக்கிறதுக்கு உண்டான வழிகள் இதை செய்யுங்க அப்படின்னா, நம்ம மறுபடியும் பின்தொடர்கள், பின்தொடர்வு ஒரு தொடர் கதையாக ஆயிடுச்சுன்னா அப்போ எப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது? அதனால் தொடர்ந்து நம்ம செயல்படுவோம். அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளுக்கும் நாமே பொறுப்பாவோம். வரக்கூடிய அனுபவத்தை நல்லா கற்றுக்கலாம். பிரார்த்தனையை எங்கே இருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த எளிய டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைரா.
நன்றி.